பூர்வகால கலைகளும் சயின்ஸ்களும் இப்படி போக போக உபாசனா மார்க்கம்தான் வித்யை என்பதும் விரிவடைந்து இப்போது நாம் சொல்கிற அர்த்தத்தில் அநேக ஆர்ட்ஸ்களும் சயின்ஸ்களும் ஏற்பட்டு இவையும் வித்யை என்று பெயர் பெற்று குருகுலங்களில் கற்பிக்கப்படலாயின. சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இப்படிப்பட்ட வித்யைகளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பதை பார்க்கும்போது எத்தனை காலத்துக்கு முன்னேயே நம் பூர்வீகர்கள் இத்தனை துறைகளில் தேர்ச்சி கண்டு அவற்றை முறையாக கற்றுக் கொடுத்தும் வந்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு ஆச்சரியமே உண்டாகிறது. அநேக வித்யைகளை கற்றும் ஆத்ம ஞானத்துக்கு அபியாசம் பண்ணாததால் நிறைவு காணாமல் ஏதோ ஒரு ஏக்கம் பிடித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்த நாரதர் தாம் படித்த வித்யைகளின் பெயர்களை சனத்குமாரரிடம் சொல்வதாக அந்த உபநிஷத்தில் வருகிறது. நாலு வேதங்கள் ஐந்தாவது வேதமாக நாரதர் சொல்கிற இதிகாச புராணங்கள் ஆகியவற்றோடு வேதங்களின் வேதம் என்று அவர் குறிப்பிடும் வியாக்கரணம், பித்ரியம் என்பதான பித்ருகர்மாக்களை பற்றிய கல்பம், ராசி என்பதான கணித சாஸ்திரம், தெய்வம் என்னும் சகுன சாஸ்திரம், நீதி என்கிற பொருளாதார சாஸ்திரம், வாக்கோ வாக்கியம் என்கிற தர்க்க சாஸ்திரம், ஏகாயனம் என்கிற ராஜநீதி, தேவ வித்யா என்பதான நிருக்தம், அதாவது வேதத்தின் அக்ஷரங்களுக்கு அர்த்தம் சொல்கிற எட்டிமாலஜி, பிரம்ம வித்யா வேதாந்தம் பூராவுக்கும் ஏற்பட்டுள்ள பிரம்ம வித்யா என்ற பேர், இந்த இடத்தில் வேத மந்திர சப்தங்களை வழுவர நிர்ணயித்து தரும் சிக்ஷா சாஸ்திரம் என்ற ஃபோனடிக்ஸை மட்டும் குறிக்கும், பூத வித்யா என்னும் ஜீவ ஜந்துக்களை பற்றியதான பயாலஜி, க்ஷத்ர வித்யா என்பதான க்ஷத்ரியர்களுக்குரிய யுத்த சாஸ்திரம், அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ஆகிய ரெண்டும் சேர்ந்த நக்ஷத்திர வித்யா, விஷங்களை முறிக்க வழி சொல்லித்தரும் சர்ப்ப வித்யா, தேவஜன வித்யா அதாவது உச்சானி தேவர்களுக்கும் நம்மை போன்ற மனுஷ ஜாதிக்கும் இடையிலே உள்ள தேவ ஜனங்களான கந்தர்வர்களுக்குரிய சங்கீத நாட்டிய நாடக சில்ப சித்திரக்கலைகள் என்றிப்படி அநேக கோர்ஸ்கள் படித்ததாக நாரதர் சொல்கிறார். நாரதர் மகா மேதை பொருந்தியவர், அதனால் அவரால் இத்தனை படிக்க முடிந்தது. அதோடு இத்தனை படிப்பாலும் ஆத்மானந்த நிறைவை பெற முடியவில்லை என்று தெரிந்து கொள்கிற விவேக வினயங்களும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் சனத்குமாரரை ஆசிரயித்து அவரிடமிருந்து ஆத்ம வித்யோபதேசம் பெற்றிருக்கிறார். ஈஸ்வர தத்துவத்தை காட்டி கொடுக்கவே கல்வி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதும் இதிலேயே தெரிகிறது. அது இருக்கட்டும், நான் சொல்ல வந்தது இத்தனை கோர்ஸ்கள் இத்தனை சப்ஜெக்ட்கள் ஏற்பட்டு விட்டன என்றால் அப்போது குருகுலமும் விஸ்தாரமாகிக் கொண்டே போய் பல டீச்சர்கள் இருந்திருக்க வேண்டும். நாரதரை போல இல்லாமல் இவற்றிலே ஒரு சில சப்ஜெக்ட்களை மட்டும் படிக்கும் மாணவர்களை கொண்ட தனித்தனியான பல கிளாஸ்கள் அமைந்த பெரிய வித்யாசாலைகள் உண்டாகி இருக்க வேண்டும். காட்டிலே ரிஷிகள் நடத்திய இப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டிகளின் அடிப்படையில்தான் டாக்கூர் சாந்தி நிகேதனம் அமைத்தது. நாரதருக்கு ஏற்பட்ட குறை பொதுவாக அந்த கால வித்யார்த்திகள் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்காது. ஈஸ்வர சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம் உள்ளதாகவே அன்னால் கல்வி இருந்தாலும் ஒரு சாமானிய ஜீவனை வித்யாபியாச காலத்திலேயே ஒரே அடியாக அவனுக்கு எட்டாத ஞான மார்க்கத்தில் பிடித்து தள்ளிவிடவில்லை. அறிவு ரீதியில் பிரம்ம வித்யையையும் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்பொழுதே அவன் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தவில்லை. படிப்பு முடிந்த பிறகு அவன் கல்யாணம் கார்த்திகை பண்ணி கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று இல்லற வாழ்க்கையை நன்றாய் நடத்தி பழைய கர்மாக்களை தீர்த்து கொண்டும் தனக்கான கர்மாவை பண்ணியும் சித்த பரிபாகம் பரிபக்குவம் அடைந்து அப்புறம்தான் சந்நியாசியாகி ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்பதே வேத சாஸ்திர வழி. இதற்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே கல்வி முறை இருந்தது. தேவஜன வித்யா என்பதை ரெண்டாக பிரித்து தேவ வித்யா என்பது காந்தர்வ கலைகள்,
ஜனவித்யா என்பது வித்யசாஸ்திரம் என்று கொள்ளும் கருத்தும் உள்ளது.